ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு விஜயதசமி, நல்ல 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 அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்தால் வந்திருக்கோம் நம்ம அப்படின்றதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர் தேர்வு பிசிக்கான அறிவிப்பு எப்போ சார் வரும் சார், எஸ்ஐக்கான அறிவிப்பு எப்போ சார் வரும் சார், நோட்டிஃபிகேஷனே வருமா சார் இப்படின்னு பல கேள்விகள் எழுப்பிட்டுருக்கீங்க. ஆனால் மாணவர்களே, நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வருவது 2022 உறுதியாயிடுது. அது ஜனவரியா பிப்ரவரியா மார்ச் அந்த தெரியல, ஆனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆனால் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலன்னா அவர் எப்போ தான் படிக்க ஆரம்பிப்பீங்க? இன்றைக்கி ஆயுத பூஜை விஜயதசமி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு நல்ல நாளில் தான் கவர்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அப்போது படிப்பை தரக்கூடிய சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுற இந்த நாளில் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் தானே. ஸோ விஜயதசமி அன்றைக்கி எந்த காரியம் எட்டுறாலும் வெற்றி தானே, அது வேறு இருக்குது. விஜயதசமினாலே வெற்றி, ஓகேவா? அப்போ இன்றைக்கி நீங்கள் உன்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா வெற்றி தானே. இப்போ ஆரம்பிக்கலன்னா எப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை மட்டும் உங்கள்கிட்ட திட்டல உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எஸ்ஐக்கான காலி பணியிடங்கள் மற்றும் பிசிக்கான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஜூலை மாதம் வரையும் கணக்கெடுத்தது, அதில் இப்போ எவ்வளோ காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காலி பணியிடம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணாமல் வச்சுருப்பாங்களா? ஒரு வேக்கன்சி இருக்குன்னா அதை ஃபில் பண்ணால் தானே அதை போஸ்டிங்கு, அப்போ கண்டிப்பாக அதை ஃபில் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோ எப்போ அப்படின்றது தான் நமக்கான இதுவே. கண்டிப்பாக ஃபில் பண்ண போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன். அப்போ எஸ்ஐக்கும் அறிவிப்பு வரப்போகிறது உறுதியாயிருச்சு. இத்தனை பேர் இத்தனை நாள் வந்து எல்லாரும் எஸ்ஐக்கு டவுட்டுன்னு இருந்தீங்க, ஆனால் இப்போ எஸ்ஐக்கும் வரப்போகுது. அப்புறமா நிறைய பேர் கேட்பீங்க, சார் 10367 எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாங்க சார் பிசி, ஆனால் இப்போ 11000 பேர் எடுக்க போகிறாங்களே, அந்த வேக்கன்சி அதிலே போயிடுமே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட், ஒன்றுமே அதில் போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போன வருடம் செப்டம்பர் மாதம் தான் நமக்கு இந்த பிசிக்கான அறிவிப்பு வெளியானது, அப்போதைய காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அதனால் அதை அப்போதைக்கு ஃபில் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது இந்த வருடம் ஜூலை மாதம் கணக்கெடுத்திருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். அப்போ இது வேற அது வேற, இதை வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. அப்போது அந்த 11000 வேக்கன்சி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிசி வேக்கன்சி அவங்களுக்கு நவம்பர் மாதம் ரிசல்ட் வரப்போகுது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வந்தோடனே அவங்களுக்கு போஸ்டிங்கை போட்டுருவாங்க, ட்ரைனிங் போன 2 மாதத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க, எவ்வளோ வேக்கன்சிக்கு 10367. அப்போ நமக்கு ஒரு 10000 வேக்கன்சி கேரண்டியாக இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்மேனும் கிடையாது, ஜெயில் வார்டனும் கிடையாது, இது இல்லாமல் 10367 இருக்குது. ஃபயர்மேன் சேர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ் வெல் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், ஓகேவா? அதனால 10367 வேக்கன்சி பிசி வரப்போகுது, அதனால் அதுக்கு நல்லா படிங்க. எஸ்ஐ எவ்வளோ வரும் சார்? எஸ்ஐ வந்து சொல்லியிருக்கிறது அவங்க டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2864 வேக்கன்சிங்க. ஸோ 2864 வேக்கன்சி நம்ம எஸ்ஐ வரும்போது அதுக்கு படிக்காமல் இருந்தால் எப்படி, வேஸ்ட்டு தானே? ஸோ படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே. ஸோ அதில் எஸ்ஐ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2367. அதே மாதிரி அதில் இது ஆயுதப்படைன்னு ஒன்று வரும், பெட்டாலியன் ஒரு வரும். ஸோ ஆயுதப்படைக்கு 418, பெட்டாலியனுக்கு 79 வேக்கன்சியும் இருக்குது. ஸோ கைஸ் இதெல்லாம் நல்லா வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஜயதசமி பொன்னான நாளில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கான முதல் அடியை எடுத்து வைங்க, அது வெற்றிக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி சரி எப்படி சார் நாங்கள் இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் பிசிக்கும் எஸ்ஐக்கும், அதில் போய் ஒரு வீடியோவாது இன்றைக்கி பார்த்து முடிச்சுருங்க, அவ்வளோ தான் உங்களுக்கான வெற்றிக்கான வழி தொடங்க காத்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், நமக்கு எக்ஸாம் வரப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ படிக்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போ ஆரம்பிக்கலன்னா எப்பயுமே ஆரம்பிக்க முடியாது, அதை தான் நான் ஃபைனலாக சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.